ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம செல் சிக்னலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். செல் சிக்னலிங் பாத்வேஸ் அதில் என்னென்ன மெக்கானிசம்ஸ் அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் செல் சிக்னலிங்னா என்னது பேசிக்காக தெரியும்னா, ஒரு செல்லேருந்து ஒரு அவுட் கோயிங் போகுது இன்னொரு செல்லுக்கு. ஸோ இட் சென்ஸ் த சிக்னல் டு அனதர் செல் அண்ட் தெர் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் த செல்ஸ். ஸோ அதுதான் வந்து செல் சிக்னலிங். இப்போ பயாலாஜிக்கல் சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் தி எக்ஸ்ட்ரா செல்லுலார் சேஞ்சஸ் ஆர் இன்ட்ரா செல்லுலார் சேஞ்சஸ், ஏ தெர் வில் பி எ எக்ஸ்ட்ரா செல்லுலார் சிக்னலிங் மாலிக்யூல். அப்புறம் அந்த சிக்னல் வந்து அது அதோட ரிசப்டாரில் அந்த மாலிக்யூல் போய் பைண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சிக்னல் டிரான்ஸ்டியூஸ் ஆகி சேஞ்ச் ஆகி இன்ட்ரா செல்லுலார் சிக்னலிங்காக மாறிடும். அந்த இன்ட்ரா செல்லுலார் சிக்னலிங் போய் உள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த செல்லோட பயாலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆர் செல்லுலார் எஃபெக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுதான் வந்து அடிப்படை செல் சிக்னலிங்க்கு. அப்போ ஒரு சிக்னலிங் மாலிக்யூல் இருக்கும், உள்ள இன்ட்ரா செல்லுலார் சேஞ்சஸ் நடக்கும், தேவையான செல்லுலார் எஃபெக்ட்ஸ் நடக்கும். ஸோ இந்த செல்ஸ் வந்து ஏன் வந்து சிக்னல் பண்ணிக்குது இல்லை கம்யூனிகேட் பண்ணிக்குது? செல் சிக்னலிங்கிறது செல் கம்யூனிகேஷன் தான். அந்த அது ஏன் வந்து பண்ணிக்குது அப்படின்னா, ஒன்று வந்து தட் மே பி ஃபார் சர்வைவல், அந்த செல் உயிர் வாழ்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது அந்த செல் குரோ ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கோ இல்லை டிவிஷனுக்கோ அது கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அல்லது டிஃப்ரென்ஷியேஷனுக்காக மட்டும் அது கம்யூனிகேஷன் நடக்கலாம், அல்லது சில செல்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது டேமேஜஸ் ஏற்படும் போது அது செல் டெத்துக்காக கூட இந்த கம்யூனிகேஷன்ஸ் நடக்கலாம். ஸோ இதான் இந்த நாலு விஷயம் அந்த செல் கம்யூனிகேஷன் இல்லை செல் சிக்னலிங் எதுக்கு நடக்குது அப்படின்னு. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் செல் சிக்னலிங், எந்தெந்த செல் சிக்னலிங்கில் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, ஒரு சிக்னலிங் செல் இருக்கணும், அதுக்கப்புறம் சிக்னலிங் மாலிக்யூல், அந்த சிக்னலிங் மாலிக்யூல் பைண்ட் ஆகிற ரிசப்டார், அதுக்கப்புறம் சிக்னல் கன்வேயர்ஸ், இந்த மெசேஜை செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த சப்போஸ் ஜெனிட்டிக் இதுக்கு மாற்றி விடணும்னா நியூக்ளியஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும், அதில் நிறைய ரிலே மாதிரி இது. ஸோ சிக்னல் கன்வேயர்ஸ், அதை செகண்ட் மெசஞ்சர்ஸ்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த சிக்னல்ஸ் வந்து அந்த சிக்னல் மல்டிப்ளை ஆகலாம், இன்டகிரேட் ஆகலாம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம். ஸோ இந்த எல்லாமே நடந்த பிறகு பயாலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஏற்படலாம். அந்த பயாலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மெட்டபாலிசமில் இருக்கலாம், செல்லோட ஷேப்பை மாற்றலாம், அல்லது ஜீன் எக்ஸ்பிரஷன் மாறுபடலாம், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், செல் குரோத்தோ டிவிஷனோ டிஃபரன்ஷியேஷனோ இல்லை செல் டெத்தோ எது வேணால் நடக்கலாம். ஸோ அப்போ செல் சிக்னலிங்கில் அஞ்சு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று சிக்னலிங் மாலிக்யூல், அதுக்கப்புறம் ரிசப்டார், அப்புறம் செகண்ட் மெசஞ்சர்ஸ், அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் செல்லுலார் ஆர் பயாலாஜிக்கல் இஃபெக்ட்ஸ். ஸோ அந்த செகண்ட் மெசஞ்சர்ஸ் அந்த மெசேஜை கன்வே பண்ண பிறகு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ செல் சர்ஃபேஸ் ரிசப்டார்ஸ், ஃபர்ஸ்ட் அந்த ரிசப்டார்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். கூடவே வந்து இந்த சிக்னலிங் மாலிக்யூலில் நம்ம மெக்கானிசம் படிக்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிகன் கேட்டட் ஆர் வோல்டேஜ் கேட்டட் சேனல்ஸ், இது அயனோட்ரோபிக் ரிசப்டார்ஸ்னு சொல்லலாம். லொக்கேஷன் வந்து செல் மெம்பரேனில் இருக்கும், இது அயான் சேனல் இல்லை வோல்டேஜ் கேட்டட் சேனல்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நிக்கோட்டெனிக் அஸ்டில்கோலின் ரிசப்டார், காபா ஏ ரிசப்டார், இதெல்லாம் வந்து லிகன் கேட்டட் சேனல் ரிசப்டார்ஸ் தான். டைம் ஸ்கேல் மில்லி செகண்ட், சீக்கிரமாகவே இந்த சிக்னலிங் நடந்துடும், அந்த கம்யூனிகேஷன் நடந்துடும். நெக்ஸ்ட் ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார்ஸ், இது வந்து மெட்டாபோட்ரோபிக் ரிசப்டார்ஸ்னு சொல்லலாம். இது வந்து செல் மெம்பரேனில் இருக்கும், இது ஒரு சேனலையோ அல்லது ஒரு என்சைமையோ ஆக்டிவேட்டோ டீஆக்டிவேட்டோ பண்ணலாம். எக்ஸாம்பிள் மஸ்கர்னிக் அஸ்னிகோனின் ரிசப்டார்ஸ், அட்ரினர்ஜிக் ரிசப்டார்ஸ், இது வந்து டைம் செகண்ட்ஸ் வந்து மில்லி செகண்ட் இல்லாமல் செகண்ட்ஸில் நடக்கும். நெக்ஸ்ட் கைனேஸ் லிங்க்டு ரிசப்டார்ஸ், ஸோ லொக்கேஷன் இதுவும் செல் மெம்பரேனில் தான் இருக்கும், ப்ரோட்டீன் கைனேசஸை ஆக்டிவேட் பண்ணும். எக்ஸாம்பிள் இன்சுலின், க்ரோத் ஃபேக்டர், சைட்டோகைன் ரிசப்டார்ஸ், இதெல்லாம் டைம் ஸ்கேல் வந்து வித்இன் அவர்ஸ். அதுக்கப்புறம் நியூக்ளியார் ரிசப்டார்ஸ், சில ட்ரக்ஸ் வந்து நியூக்ளியார் சில சிக்னலிங் மாலிக்யூல்ஸ் நியூக்ளியஸில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது வந்து நியூக்ளியார் ரிசப்டார்ஸ்னு சொல்கிறோம். ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷனை அது சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ லொக்கேஷன் இன்ட்ரா செல்லுலார், ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் அதோட எஃபெக்டார் சிஸ்டம். எக்ஸாம்பிள் ஸ்டீராய்டு ரிசப்டார்ஸ், டைம் ஸ்கேல் அவர்ஸில் நடக்கிறது. வாங்க நம்ம சிக்னலிங் மாலிக்யூல் ரிசப்டார் எஃபெக்டார்ஸ், அதாவது செகண்ட் மெசஞ்சர்ஸ், அப்புறம் மெக்கானிசம் ஆஃப் சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன், அதோட என்ன ரெஸ்பான்ஸ்ன்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அஸ்டில்கோலின்,
எந்த ரிசப்டார்னா M2 ரிசப்டார்ஸ், காபா இல்லை 5-HT, இதெல்லாம் வந்து அயான் சேனல் ரிசப்டார்ஸ் வழியாக ஒர்க் பண்ணுறது. செகண்ட் மெசஞ்சர்ஸ் இல்லை இந்த சேனல் தான் இதில் ஓப்பன் பண்ண போகுது. சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இல்லை குளோரைடு, அந்த சேனல் ஓப்பன் ஆனால் இந்த அயான்ஸ் எல்லாம் உள்ளே வரும். ஸோ டீபோலரைசேஷன் இல்லை ஹைப்பர் போலரைசேஷன் தான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ட்ரக்ஸ் வந்து நிக்கோட்டின், காபா, பென்டின். நெக்ஸ்ட்டு சிக்னலிங் மாலிக்யூல் வந்து வோல்டேஜ் கேட்டடு சேனல்ஸ். இந்த வோல்டேஜ் கேட்டட் சேனல்ஸ்ன்றது அதோட பொட்டென்ஷியல் மாறுறதால வர்றது, அதனால் எந்த லிகண்டும் இதுக்கு சம்மந்தப்படலை எண்டோஜீனியஸாக. ஆனால் ட்ரக்ஸ் வந்து லிடோகைன் வெராப்பமில் சொல்ல முடியும். இது கிட்டத்தட்ட சேம் மெக்கானிசம் ஆஸ் லிகன் கேட்டடு சேனல்ஸ். நெக்ஸ்ட் அட்ரினலின், நார் அட்ரினலின், டோப்பமின், இதெல்லாம் வந்து ஜி புரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார்ஸ். இது எக்ஸாம்பிள் வந்து α2 அண்ட் பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசப்டார்ஸ். அந்த ஜி புரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார்ஸில் நிறைய வகை இருக்குது. ஒன்று ஜிஎஸ், அது அடினைல் சைக்ளேஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஜிஐன்னு இருந்தால் அது வந்து இன்னிபிட் பண்ணும். இது ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம். ட்ரக்ஸ் வந்து டொபுட்டமைன் அண்ட் புரோப்ரனலால். நெக்ஸ்ட் அஸ்டில் கோலின், அட்ரோபின், இதெல்லாம் வந்து ஜி புரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார்ஸில் ஜி இன்னிபிட்ரி அல்லது ஜிக்யூ. ஜிஐ ஜிஎஸ் வந்து அடினைல் சைக்ளேஸை ஆக்டிவேட் பண்ணும். ஜிக்யூ வந்து ஃபாஸ்போலிபேசியை ஆக்டிவேட் பண்ணும். இதனால் கிளாண்டுலா செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். அஸ்லின் கோலின் பார்த்தீங்கன்னா கிளாண்டுலா செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அட்ரோபின் கிளாண்டுலர் செக்ரீஷனை டிக்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ், லுகோட்ரைன்ஸ், த்ரோம்பாக்சின், இதெல்லாம் வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரிசப்டார்ஸ் தான். இது ஜிஎஸ், ஜிஐ, ஜிக்யூ இது மூலியமாக ஒர்க் பண்ணும். ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். பெயின் சென்சிட்டைசேஷன், ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி அது கூடலாம் சம்மந்தப்படுது. ட்ரக்ஸ் வந்து மிசோப்ரோஸ்டால் அண்ட் மாண்டிலூகாஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து இன்சுலின், பிளேட்லெட் டிரைவ்டு க்ரோத் ஃபேக்டர், எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் இல்லை வாஸ்குலர் எண்டோத்திலியல் க்ரோத் ஃபேக்டர், இதெல்லாம் வந்து சிக்னலிங் மாலிக்யூல்ஸ். ரிசப்டார் வந்து டிரான்ஸ்மெம்பரின் என்சைம்ஸ், டைரோசின் கைனேஸ். அப்புறம் எஃபெக்டார்ஸ் SH2 அப்படின்றதுல போய் பைண்ட் ஆகும். ப்ரோட்டீன் கைனேஸ் பி கண்டெய்னிங் ப்ரோட்டீன்ஸ், அதை வந்து இதுங்க ஆக்டிவேட் பண்ணி டைரோசின் கைனேஸ் டைரோசின் ரெசிடியூஸை ஃபாஸ்போ ரிலேட் பண்ணும். பயாலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கிளைக்கோஜெனிசிஸ் இல்லை கிளைக்கோலைசிஸ். நெக்ஸ்ட் CAMP இல்லை நெசிரிடைடு, இது வந்து CGMP வந்து மெம்பரேன் பவுண்டு குவானைல் சைக்ளேஸை ஆக்டிவேட் பண்ணும். சோடியம் எக்ஸ்கிரிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இன்டர்லூக்கின்ஸ், சைட்டோகைன்ஸ், இதெல்லாம் வந்து ஜாக் ஸ்டாட் ரிசப்டார்ஸ்னு சொல்லுவாங்க. செல் க்ரோத்துக்கோ செல் டிஃபரன்ஷியேஷனுக்கோ தேவைப்படும். எஸ்ட்ரஜன்ஸ், தைராக்சின், இதெல்லாமே ஹார்மோனல் ரிலேட்டட் நியூக்ளியார் ரிசப்டார்ஸ். இது ரீப்ரொடக்ஷனுக்கோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கோ நியூக்ளியஸில் சேஞ்சஸை பண்ணும். நெக்ஸ்ட் தயசோலிடின் டயோன்ஸ், இதுவும் வந்து நியூக்ளியஸில் தான் ஒர்க் பண்ணும். PPR காமா ரிசப்டார்ஸில் ஒர்க் பண்ணி ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு காரணமாக அமைது. நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆக்சைடு இல்லை நைட்ரோவாசோடைலேட்டர்ஸ், அதாவது நைட்ரோக்ளிசரின், அதெல்லாம் இது வந்து CGMP மூலயமா ஒர்க் பண்ணும். வாசோடைலேஷன் பண்ணுறது தான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் கேட்டடு செல் சிக்னலிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த சேனல் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்டில் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ அந்த மெம்பரேன் பொட்டென்ஷியல் அந்த வோல்டேஜ் வந்து மாறும்போது டீபோலரைசேஷன் ஆகும். அந்த சிக்னலிங் மாலிக்குல் பைண்ட் ஆனால் இந்த டீபோலரைசேஷன் நடக்கும். அது வந்து அயான் இன்ஃப்ளக்ஸ், அயான்ஸ் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கும் டீபோலரைசேஷன். இதில் லிகன்ஸ் எதுவும் இருக்காது. எந்த சேனல் ஓப்பன் ஆகுதோ அந்த சேனல் மூலிமா அந்த அயான்ஸ் உள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த சேனல் ஓப்பன் ஆகிடும். ஆல்ட்ரேஷன் இன் பொசிஷன் ஆஃப் தி வோல்டேஜ் சென்சார்ஸ், அந்த சென்சாரோட பொசிஷன் மாறுறதால அந்த இன்ஃப்ளக்ஸ் ஆகி அந்த அயான்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வோல்டேஜ் கேட்டட் செல் சிக்னலிங். ஸோ அந்த அந்த மெசேஜஸ் முடிஞ்ச பிறகு அந்த சேனல் வந்து தானாகவே க்ளோஸ் ஆகிடும், ஹைப்பர் போலரைசேஷன் ஆகிடும், பழையபடி ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு லிகன் கேட்டட் செல் சிக்னலிங். ஸோ இது எப்படி அப்படின்னா, இது வந்து செல் மெம்ப்ரெயினில் தான் இந்த ரிசப்டார் இருக்கும். இப்போ லிகண்ட் அந்த ரிசப்டாரில் போய் பைண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சேனலில் வந்து சோடியமோ பொட்டாசியமோ கால்சியமோ இல்லை குளோரைடு வந்து சேனல் வந்து ஓப்பன் ஆகும். அது மூலயமா அயான் இன்ஃப்ளக்ஸ் நடக்கிறதால மெசேஜஸ் வந்து கம்யூனிகேட் ஆகி செல்லுக்குள்ளே போய் என்ன பண்ணணுமோ ஹைப்பர் போலரைசேஷன், டீபோலரைசேஷன் இல்லை மசில் கன்ட்ராக்ஷன் என்ன பண்ணணுமோ அது நடக்க ஆரம்பிக்கும். ஜி புரோட்டீன் கப்புள் ரிசப்டார்ஸ் செல் சிக்னலிங் இது வந்து ரொம்ப முக்கியமானது.
ஸோ இதில் வந்து செவன் ஹெலிக்ஸ் இருக்கும், அதாவது ஏழு தடவை அது வந்து அந்த செல் மெம்பரேனை சுற்றி சுற்றி இருக்கும். இதில் ரெண்டு டெர்மினல் இருக்கும், என் டெர்மினல் அண்டு சி டெர்மினல். அதுக்கப்புறம் டிரான்ஸ் மெம்பரேன், அதாவது அந்த மெம்பரேனுக்கு மேலே அது சுற்றி சுற்றி இருக்கும், அதுக்கு பேர் ஆல்ஃபா ஹெலிக்ஸ். ஸோ ஜி ப்ரோட்டீனில் வந்து எதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுதுன்னா அடினைல் சைக்ளேஸ், ஃபாஸ்போலிபேஸ்சி, இல்லை சைக்ளிக் ஜிஎம்பி, பிடிஇ சிக்ஸ், இந்த டிரான்ஸ்டக்ஷன் மெக்கானிசம்ஸ் இருக்கும். அயான் சேனல்ஸ் ஃபார் கால்சியம், பொட்டாசியம், அதெல்லாம் கூட இது கூட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜி ப்ரோட்டீன் கப்புள் ரிசப்டார்ஸில் ரொம்ப முக்கியமானது அடினைல் சைக்ளேஸ் சிக்னலிங். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் இது ஜி ப்ரோட்டீன் கப்புள் ரிசப்டார்ஸ். அதில் வந்து மூணு சப் யூனிட்ஸ் இருக்கும், ஆல்ஃபா, பீட்டா, அப்புறம் காமா, இந்த மாதிரி மூணு சப் யூனிட் இருக்கும், எல்லாம் ஒன்றா அட்டாச் ஆகிருக்கும். ரெஸ்டிங் ஸ்டேட்டில் வந்து குவானோசில் டைஃபாஸ்பேட் இருக்கும். ஸோ அடுத்து அது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா, அதாவது லிகண்ட் எப்போ வந்து அது கூட பைண்ட் ஆகுதோ அப்போ இது ஆக்டிவேட் ஆகிடும், அந்த ஜிடிபிக்கு பதில் ஜிடிபி போய் பைண்ட் ஆகும். அந்த மாதிரி பைண்ட் ஆனால் இந்த சப் யூனிட்ஸ்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஆல்ஃபா சப் யூனிட் தனியாக பிரிஞ்சிடும், இது தனியாக பிரிஞ்சிடும், பீட்டா அண்டு காமா வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆல்ஃபாவில் நிறைய வகைகள் இருக்குது, ஆல்ஃபா எஸ், ஆல்ஃபா கியூ, ஆல்ஃபா ஐ அப்படின்னு. ஸோ அது மூலயமா அது நிறைய சேனல்ஸை ஓப்பன் பண்ணலாம், அல்லது என்சைம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அதுதான் இந்த ஆல்ஃபாவோட வேலை, ஆல்ஃபா சப் யூனிட்டோட வேலை. ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த கேஸில் வந்து நம்ம அடினைல் சைக்ளேஸை ஆக்டிவேட் பண்ணுது. அடினைல் சைக்ளேஸ் ஆக்டிவேட் ஆனால் ஏடிபி வந்து சைக்ளிக் ஏஎம்பியாக மாறுது. இந்த மாறின சைக்ளிக் ஏஎம்பி என்ன பண்ணுது, இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன் கைனேஸ் ஏவா வந்து ஆக்டிவ் ப்ரோட்டீன் கைனேஸ் ஏவா மாற்றி விடுது. அது மூலிமா பயாலாஜிக்கல் இஃபெக்ட்ஸ் வருது. ஸோ இந்த ஜி ஆல்ஃபா நான் சொன்ன மாதிரி நாலு கேட்டகரி இருக்குது, ஜிஎஸ், ஜிஐ, ஜிக்யூ அண்டு ஜி டுவெல் அண்ட் தேர்ட்டீன். ஜிஎஸ் அண்ட் ஜிஐ அடினைல் சைக்ளேஸோட சம்மந்தப்பட்டது, ஜிக்யூ வந்து ஃபாஸ்போலிபேஸ்சியோட சம்மந்தப்பட்டது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜி ஆல்ஃபா எஸ் வந்து அடினைல் சைக்ளேஸை ஆக்டிவேட் பண்ணும், ஜிக்யூ வந்து அடினைல் சைக்ளேஸை இன்னிபிட் பண்ணும், ஜிக்யூ வந்து ஃபாஸ்போலிபேஸியை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஜி பீட்டா காமா பெருசாக அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை, அது பொட்டாசியம் சேனலோட சேனல் ஓப்பனராக அமையும். அதே மாதிரி பிஐ த்ரீ ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கால்சியம் ஆக்டிவிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜி ப்ரோட்டீன் கப்புள் ரிசப்டார்ஸ், ஃபாஸ்போலிபேஸ் சி சிக்னலிங். ஸோ இது வந்து ஜி ப்ரோட்டீன் கப்புள் ரிசப்டார்ஸ். இதில் ஒரு சிக்னலிங் மாலிக்யூல் பைண்ட் ஆச்சுன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். ரெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த ஜிடிபி இருக்கும், இந்த ஆல்ஃபா பீட்டாஸ் காமா சப் யூனிட் ஒன்றா இருக்கும். ஸோ ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஜிடிபி அதில் போய் பைண்ட் ஆகிருக்கும், இந்த சப் யூனிட்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கும், ஆல்ஃபா தனியாக பிரிஞ்சிடும், பீட்டா காமா தனியாக பிரிஞ்சிடும். இதில் இருக்கிற சப் யூனிட் வந்து ஜி ஆல்ஃபா கியூ, ஜி ஆல்ஃபா எஸ்ஆர் தான் அது அடினைல் சைக்ளேஸை ஆக்டிவேட் பண்ணும், நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ இந்த ஃபாஸ்போலிபேஸ் சி என்ன பண்ணுது அப்படின்னா, இனோசிட்டால் ஃபாஸ்போலிபிட் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இந்த இனோசிட்டால் ஃபாஸ்போலிபிட் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அது ரெண்டு விஷயம் பண்ணுது. ஒன்று வந்து ஜெனரேஷன் ஆஃப் ஐபி த்ரீ, இது ஒரு செகண்ட் மெசஞ்சர். ஜெனரேஷன் ஆஃப் டை அசைல் கிளிசரால், இது ஒரு செகண்ட் மெசஞ்சர். ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அந்த ஐபி த்ரீ என்ன பண்ணுது அப்படின்னா, கால்சியம் எஃப், கால்சியம் வந்து சார்கோபிளாஸ்மிக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நிறைய கால்சியம் வெளியில் வர வைக்கும். அந்த கால்சியம் வெளியில் வந்த கால்சியம் அந்த டை அசைல் கிளிசரால் ரெண்டும் சேர்ந்து இந்த ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணும், ஆக்டிவேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் கைனேஸ் சி. இந்த ப்ரோட்டீன் கைனேஸ் சி ஆக்டிவேட் ஆனால் நிறைய உள்ள இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அது மூலயமா பயாலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஜி ப்ரோட்டீன் கப்புள் ரிசப்டாஸ் சைக்ளிக் ஜிஎம்பி பாத்வே. ஸோ இந்த பாத்வேல என்ன அப்படின்னா, ஒரு இது வந்து குவானைல் சைக்ளேஸ் டொமைன், அதில் வந்து அந்த லிகண்ட் எது பைண்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி ஜிடிபிக்கு பதில் ஜிடிபி பைண்ட் ஆன உடனே அது ஆக்டிவேட் ஆகிடும், அது ஆக்டிவேட் ஆனால் சைக்ளிக் ஜிஎம்பியை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது அடினைல் சைக்ளேஸ், ஜிஎம்பியாக இருந்தால் குவானைல் சைக்ளேஸ், அதுலேருந்து சைக்ளிக் ஜிஎம்பி ஜெனரேட் ஆகும், அது ப்ரோட்டீன் கைனேஸ் ஜி அப்படின்ற ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணும்.
இந்த சைக்ளிக் ஜிஎம்பியை மெட்டபலைஸ் பண்ணுற என்சைம் பேர் பாஸ்போ டைஎஸ்ட்ரேஸ். ஸோ அந்த பாஸ்போ டைஎஸ்ட்ரேஸ் இன்னிபிட்டாஸ் அந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனில் கொடுக்கலாம், பல்மனரி ஹைப்பர் டென்ஷன்லலாம் கொடுக்கலாம் அப்படின்றது படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த ப்ரோட்டீன் கைனேஸ் ஜி ஆக்டிவேட் ஆகுறதால இதோட செல்லுலார் ஆர் பயாலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு இன்னொரு பாத்வேவும் இருக்குது. இந்த ஜிக்யூ ஆஃப் ஜி ப்ரோட்டீன் கப்புள் ரிசெப்டார்ஸ், பாஸ்போலிபேஸ் சி, அதே மாதிரி அந்த IP3 பாத்வே மூலிமா கால்சியம் இன்ஃப்ளக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கால்சியம் இன்ஃப்ளக்ஸ் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா, கால் மோடுலின் அப்படின்ற ப்ரோட்டீன் கூட அது போய் பைண்ட் ஆகிடும். ஸோ கால்சியம் கால் மோடுலின் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்ன பண்ணும், இந்த ப்ரெசன்ஸ் அது வந்து நைட்ரிக் ஆக்சைடு சின்தேஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ நைட்ரிக் ஆக்சைடு சின்தேஸ் ஆக்டிவேட் ஆனால் எல் ஆர்ஜினைன் வந்து சிட்ருலினாக மாறி அது மூலிமா நைட்ரிக் ஆக்சைடு ஜெனரேட் ஆகிடும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஜெனரேட் ஆனது அது போய் சாலிபுள் குவானைல் சைக்ளேஸ் அப்படின்றது, அந்த குவானைல் சைக்ளேஸை வந்து சாலிபுள் குவானைல் சைக்ளேஸாக மாற்றி விட்டுடும். அந்த சிஜிஎம்பியை அந்த அது மாற்றுச்சு அப்படின்னா அது மூலயமா ப்ரோட்டீன் கைனேஸ் ஜி ஆக்டிவேட் ஆகி செல்லுலார் பயாலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து டபுள் பாத்வே, ஒன்று வந்து டைரெக்டாகவே ப்ரோட்டீன் கைனேஸ் ஜியை ஆக்டிவேட் பண்ணுறது, ஒன்று த்ரூ ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து சைக்ளிக் ஜிஎம்பி ஆக்டிவேட் ஆகுதோ அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிசப்டார் டைரோசின் கைனேஸ், அதில் வந்து ராஸ் மேப் கைனேஸ் பாத்வே. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செல் சிக்னலிங் பாத்வே ஃபார் செல் குரோத், இல்லை செல் டிஃபரென்ஷியேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரிசப்டார் டைரோசின் கைனேஸ் இப்படி தான் இருக்கும். சிக்னலிங் மாலிகூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத் ஃபேக்டர், அது வந்து இந்த ரிசப்டாரில் பைண்ட் ஆச்சு அப்படின்னா அது டைமரைஸ் ஆகிடும். அதான் ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கிறது, ரெண்டு யூனிட்டாக மாறிடுறது, அதான் டைமரைசேஷன். அப்படி ஆச்சு அப்படின்னா அதில் நிறைய ஃபாஸ்பரஸ் குரூப் வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அட்டாச் ஆச்சு அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதில் போய் அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். இந்த டயக்ராமில் உங்களுக்கு அவைலபிள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ராஸ், எஸ்ஓஎஸ், ஜிஆர்பி இப்படின்ற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அங்கே வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அட்டாச் ஆகும்போது அந்த ப்ரோட்டீனை அது ஆக்டிவேட் பண்ணும், ராஸ்ன்ற ப்ரோட்டீனை வந்து அது ஆக்டிவேட் பண்ணும். இந்த ராஸ் ஆக்டிவேட் ஆனால் அடுத்த ஸ்டெப்பு இன்னொரு ப்ரோட்டீன் ஆக்டிவேட் ஆகும், அதுக்கு பேர் ராஃப். இந்த ராஃப்க்கு இன்னொரு பேர் தான் எம்ஏபி கேகேகே, மேப் கைனேஸ் 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 அப்படின்றது. அந்த ப்ரோட்டீனை அது ஆக்டிவேட் பண்ணிடும். அந்த மேப் கைனேஸ் 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 ஆக்டிவேட் ஆன பிறகு இன்னொரு ப்ரோட்டீனை மெக் அப்படின்ற ப்ரோட்டீனை அது ஆக்டிவேட் பண்ணும். அது வந்து மேப் கைனேஸ் கைனேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெக் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நியூக்ளியஸ்க்குள்ளே போய் இன்னொரு ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணுது, அதுதான் மேப் கைனேஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து இஆர்கே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மெக்கோ அதாவது இஆர்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா செல் டிவிஷனோ செல் சர்வைவலோ இல்லை செல் டிஃபரன்ஷியேஷனோ நடக்கும். ஸோ இதுதான் வந்து மேப் கைனேஸ் பாத்வே. நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு ரிசப்டார் டைரோசின் கைனேஸ், இதுதான் சிக்னலிங் தான். இது வந்து PI3AKT பாத்வே, இது வந்து செல் சர்வைவல் பாத்வேன்னு சொல்லலாம். ஸோ ரிசப்டார் டைரோசின் கைனேஸ், இங்கே சிக்னலிங் மாலிக்யூல் வந்து இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர். ஸோ ரிசப்டார் வந்து டைமரைஸ் ஆகிடும் டைரோசின் ரெசிடியூஸ் மூலயமா, அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃபாஸ்பரஸ் குரூப் வந்து போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ அது வந்து இந்த ஃபாஸ்பரஸ் குரூப்லாம் அட்டாச் ஆனால் அந்த ரிசப்டார் ஆக்டிவேட் ஆகி PI3 கைனேஸ் அப்படின்ற ப்ரோட்டீன் என்சைமை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இந்த PI3 கைனேஸ் இன்னொரு ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணுது. இது எல்லாமே ஃபாஸ்பரஸ் குரூப் அட்டாச் பண்ணுறது, ஏன்னா ஃபாஸ்போ கைனேசஸ் தான் இதுங்கெல்லாம். இனோசிட்டால் ஃபாஸ்போ லிப்பிட் அப்படின்ற ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணும், இன்னொரு ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணும், AKT அப்படின்ற ப்ரோட்டீனை. ஸோ இந்த AKT என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இந்த செல் டிவைட் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த பேட் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் தான். செல் டிவிஷனுக்கு தேவை வந்து BCL2 அப்படின்ற ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீனை இது பிடிச்சு வச்சுக்கும், அதனால் செல்லு வந்து டிவைட் ஆகாது. ஸோ இந்த AKT என்ன பண்ணும், இந்த ரெண்டு அட்டாச்மெண்ட்டையும் தனித்தனியாக பிரித்து விட்டுடும். ஸோ பேட் தனியாக போயிடும், BCL2 தனியாக போயிடும். ஸோ அந்த BCL2 எப்போ தனியாகுதோ அது செல் டிவிஷன் செல் சர்வைவலுக்கு காரணமாக அமையுது, அப்போப்டோசிஸ் நடக்காமல் பார்த்துக்குது. ஸோ இந்த AKTக்கு இன்னொரு வேலையும் இருக்குது, அது டார் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணும். இந்த டார் எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அது செல்லோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு காரணமாக அமையுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்க்ரீஸ் பண்ணும், அது மூலிமா அந்த செல் சர்வைவலுக்கு காரணமாக அமையும். இந்த டார் இன்னிபிட்டர் தான் சைரோலிமஸ் அப்படின்ற ட்ரக்கு, இம்யூனோ சப்ரசண்ட்டாக ஒர்க் பண்ணும், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டில் கொடுக்குற ஒரு ட்ரக் அது.
நெக்ஸ்ட் வந்து ஜேஎன்கே பாத்வே. இது ஒரு ரிசப்டார் டைரோசின் கைனேஸ் பாத்வே தான். இது செல் டெத் பாத்வே. இது ஸோ ஒரு செல்லுக்கு வந்து எப்போல்லாம் வந்து ஆக்சிஜன் குறையுதோ இல்லை பிளட் சப்ளை கம்மி ஆகிடுதோ இந்த பாத்வே ஆக்டிவேட் ஆகிடும். டைரோசின் கைனேஸ் ரிசப்டார்ஸ் இந்த சிக்னலிங் மாலிக்யூல்ஸ் வந்து IL-1, TNF ஆல்ஃபா இல்லை எபிடெர்மல் டிரைவ்டு குரோத் ஃபேக்டர்ஸ் இதுங்கெல்லாம். ஸோ அந்த ரிசப்டார் டைமரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நிறையா ஃபாஸ்போ ரிலேஷன் நடக்கும் அந்த டைரோசின் ரிசிடியூஸில். ஸோ அது வந்து ஒரு என்சைமை வந்து ஆக்டிவேட் பண்ணும், ASK1 அப்படின்ற என்சைமை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த என்சைம் AKT அப்படின்ற பாத்வே நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்துருந்தோம், அதையும் இன்னிபிட் பண்ணிடும். அதனால் செல் சர்வைவல் நடக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரோட்டீன் ஆக்டிவேட் ஆகுது, அது மெக் அப்படின்னு பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில். அந்த மெக்குன்ற ப்ரோட்டீனை இது ஆக்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெக் ஆக்டிவேட் ஆன பிறகு JNK அப்படின்ற ப்ரோட்டீனை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த JNK நியூக்ளியஸ்குள்ளே போய் அந்த டிஎன்ஏல ஒர்க் பண்ணி ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நிறைய ப்ரோட்டீன்ஸை அது உண்டாக்குது. அதாவது பேட், ஃபோஸ், சி ஜூன் இதுங்கெல்லாம் டெத் லிகன்ஸ். நம்ம முன்னாடி ஸ்லைட்லையும் பார்த்தோம் அந்த பேட் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை. ஸோ அது சிந்தசைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போப்டோசிஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து செல் டெத் பாத்வே. ஸோ நெக்ஸ்ட்டு செல் சர்வைவல் ஆர் செல் டெத் பாத்வே, இதுவும் வந்து P38 பாத்வே, ரிசப்டார் டைரோசின் கைனேஸ் சிஸ்டம் தான். ஸோ இங்கே வந்து செல்லுலார் இஸ்டீமியா இல்லை ஹைபாக்சியா மூலயமா நடக்கிறது தான். இங்கே வந்து சேம் சிக்னலிங் மாலிக்யூல்ஸ் IL-1, TNF ஆல்ஃபா, அப்புறம் எபிடெர்மல் டிரைவ்டு குரோத் ஃபேக்டர்ஸ் தான், டைமரைசேஷன் ஆஃப் டைரோசின் கைனேசஸ், அப்புறம் ஃபாஸ்போ ரிலேஷன் ஆஃப் டைரோசின் கைனேசஸ், நிறைய ப்ரோட்டீன்ஸ் இதில் வந்து அட்டாச் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேஷன் ஆஃப் மேப் கைனேஸ் கைனேஸ் கைனேஸ், அதாவது ராஃப் அப்படின்ற ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் மேப் கைனேஸை அது ஆக்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட் அதுலேருந்து ரெண்டு ப்ரோட்டீன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒன்று வந்து P38 ஆல்ஃபா இல்லை P38 பீட்டா, ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அது நியூக்ளியஸ்க்குள்ளே போய் டிஎன்ஏல சில சேஞ்சஸை ஜெனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும். ஸோ அது மூலிமா ரெண்டு ப்ரோட்டீன் ஆக்டிவேட் ஆகும், ஒன்று NF84, சி ஜூன் அப்படின்னு ஆக்டிவேட் ஆகும். இது ஆக்டிவேட் ஆச்சுன்னா இது அப்போப்டோசிஸ் இல்லை செல் சர்வைவல், செல் டிஃப்ரென்ஷியேஷன் எதுக்கு வேணால் காரணமாக அமையும். ஸோ இது வந்து P38 பாத்வே. நெக்ஸ்ட் வந்து ஜானஸ் கைனேஸ் சிக்னலிங், தட் இஸ் ஜாக்ஸ்டாட் பாத்வே. இந்த ஜாக்ஸ்டாட் பாத்வே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செல் டிவிஷனுக்கு இல்லை இம்யூனிட்டிக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தப்படும். இந்த ஜாக்ஸ்டாட் ரிசப்டார் இப்படி தான் இருக்கும். அதில் சிக்னலிங் மாலிக்யூல்ஸ் யூஸ்வலாக சைட்டோகைன் சிக்னலிங் வந்து இப்படி தான் நடக்கும். சைட்டோகைன் அதில் பைண்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது அது ஜாக்குன்ற ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணிடும். அந்த ஜாக் வந்து இந்த ரிசப்டாரோட அட்டாச் ஆகி டைமரைஸ் ஆகிடும். அதான் ரெண்டு யூனிட் வந்து அட்டாச் ஆகிறது தான் டைமரைசேஷன். ஸோ அந்த மாதிரி டைமரைசேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து இந்த டைமரைசேஷன் எது மூலியமாக நடக்குது அப்படின்னா அதில் இருக்கிற டைரோசின் ரெசிடியூஸ் மூலமாக தான். கிட்டத்தட்ட டைரோசின் கைனேஸ் ரிசெப்டார் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் மாறுபடும் இது. ஸோ அந்த டைமரைசேஷன் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா ஸ்டாட் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகும். SH2 அப்படின்ற டொமைன் மூலியமாக இதில் வந்து அட்டாச் ஆகிக்கும். ஆனால் ரெண்டு யூனிட் ஆஃப் ஸ்டாட் வந்து அட்டாச் ஆகும். ஏன்னா இது டைமரைஸ் ஆகி ரெண்டு பாகம் இருக்குது, அந்த ரெண்டு பாகத்துலேயும் ரெண்டு ஸ்டாட் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் ஃபாஸ்போ ரிலேட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னா ரெண்டு ஸ்டாட் யூனிட்ஸும் டைமரைஸ் ஆன ரெண்டு ஸ்டாட் யூனிட்ஸும் தனியாக இந்த ரிசப்டார்லேருந்து பிரிஞ்சு வெளியில் வந்துடும். அதுதான் நாலாவது ஸ்டெப்பு. பிரிஞ்சு வெளியில் வந்த பிறகு அது நியூக்ளியஸ்க்குள்ளே போயிடும். நியூக்ளியஸில் போய் அங்கே ஜெனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஜெனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து அதுக்கு தேவையான ஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆகி அதுக்குரிய ப்ரோட்டீன்ஸ் சிந்தசைஸ் ஆகிடும். அப்படி சிந்தசைஸ் ஆனால் அது செல் டிவிஷனுக்கோ இல்லை இம்யூனிட்டிக்கோ இல்லை டியூமருக்கு கூட இது காரணமாக அமையலாம். இதுதான் வந்து ஜாக்ஸ்டாட் பாத்வே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக வந்து நியூக்ளியார் ரிசப்டார்ஸ். ஸோ நியூக்ளியார் ரிசப்டார்ஸ் யூஸ்வலாக வந்து சைட்டோபிளாசம்லேயும் இருக்கலாம், ஃபஸ்ட் அந்த லிகண்டோட ரிசப்டார், அல்லது நியூக்ளியஸ்லேயே கூட இருக்கலாம். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அந்த மாதிரிக்கெலாம் வந்து சைட்டோபிளாசமில் அதோட ரிசப்டார் இருக்கும், அது போய் நியூக்ளியஸில் போய் பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த லிகண்டு கார்டிசால் பைண்ட் ஆன பிறகு அதே எஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா நேராக நியூக்ளியஸ்க்கே நேராக போயிடும், அங்கே போய் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ யூஸ்வலாக இந்த நியூக்ளியார் ரிசப்டார்ஸ் அங்கே வந்து கோ ரிப்ரஸார் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸோட ஒரு ப்ரோட்டீனோட இருக்கும். அதை ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறது தான் இந்த கோ ரிப்ரஸார்.
ஸோ இந்த ப்ரோட்டீனோட இருந்தால் அந்த ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் எதுவும் நடக்காது. ஸோ எப்போ ஒரு லிகண்ட் வந்து பைண்ட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணும், அந்த கோ ரிப்ரெசார் வெளியில் போயிடும். ஸோ வெளியில் போயிட்டு கோ ஆக்டிவேட்டர் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் அங்கே போய் பைண்ட் ஆகி ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இது எஸ்ட்ரஜன் ரிசெப்டார்ஸ். ஸோ அதில் வந்து எஸ்ட்ரஜன்ஸ் பைண்ட் ஆச்சுன்னா அது டைமரைஸ் ஆகிடும். டைமரைஸ் ஆன பிறகு நியூக்ளியஸ்க்கு உள்ளே போய் அங்கே கோ ஆக்டிவேட்டரோட சேர்ந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 மூலியமாக டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. ஸோ இதை எஸ்ட்ரஜன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோ ஆக்டிவேட்டர், எஸ்ட்ரஜன் டைமரைஸ்டு ரிசப்டார்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நடக்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன், இதை வந்து எஸ்ட்ரஜன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது நிறைய ஆர்என்ஏ அதுலேருந்து சிந்தசைஸ் ஆகி நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதுலேருந்து சிந்தசைஸ் ஆகும். அதோடைய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் இருக்கும். யூஸ்வலாக எஸ்ட்ரஜன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து வேஸ்குலார் பயாலாஜிக்கல் இஃபெக்ட், தட் இஸ் கரோனரி வேஸ்டோ டைலேஷன் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு ஆர் புரோஸ்டா சைக்கிள். ஸோ இதுதான் அபவுட் நியூக்ளியார் ரிசப்டர்ஸ். ஸோ நம்ம வந்து செல் சிக்னலிங்னா என்ன, எதெல்லாம் சிக்னலிங் மாலிக்யூல்ஸ், எதெல்லாம் செகண்டரி மெசஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன டைப் ஆஃப் ரிசப்டார்ஸ், நம்ம எல்லா வகையும் நம்ம இதில் என்னென்ன டைப் ஆஃப் சிக்னலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்லாம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை லிசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.